வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது 18 வயதிலேயே அம்மா கதாபாத்திரம் ஏற்ற பழம்பெரும் நடிகையான எஸ் என் பார்வதி அவர்களை பற்றித்தான். சினிமா என்ற தனி உலகத்தில் அனைவராலும் ஜொலிக்க முடிவதில்லை. காலச்சூழலும் அதிர்ஷ்டமும் தான் அதை நிர்ணயம் செய்கிறது என்று திரைத்துறையினர் கூறுவர். திரைத்துறையில் கால் பதிக்கும் நடிகையர் எல்லாம் நடிகர்கள் அளவுக்கு நீண்ட நாட்கள் கதாநாயகிகளாக தொடரவும் முடியாமல் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அக்கா அண்ணி போன்ற வேடங்கள் ஏற்று அதன் பின்னர் அம்மா பாட்டி வேடம் கூட ஏற்கும் நிலைக்கு காலம் தள்ளிவிட்டு விடுகிறது. ஆனால் சிலர் மட்டுமே தொடர் கதாநாயகி அந்தஸ்தை பெற்று அதன் பின் திரைத்துறையிலிருந்து விலகி விடுகின்றனர். அதற்கு உதாரணமாக வைஜெயந்தி மாலா உள்ளிட்ட நடிகைகள் கதாநாயகி அந்தஸ்து உள்ள போதே அதை தக்க வைத்து கொண்டு வேறு எந்த கதாபாத்திரத்திலும் நடிக்காது சினிமா துறையிலிருந்து விலகினார்கள். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களில் சிலர் மட்டும் திரையில் அறிமுகம் ஆகும் போதே அம்மா கதாபாத்திரத்திற்கென்றே முத்துரை குத்தப்பட்டு களத்தில் இறக்கப்பட்டார்கள். இவ்வாறு தன்னுடைய 18 வயதிலேயே அம்மா முத்துரை குத்தப்பட்டவர் இன்று வரை சினிமாவில் மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வரும் பழம்பெரும் பன்முக திறமை கொண்ட எஸ் என் பார்வதி ஆவார். சுமார் 150 திரைப்படங்களில் பல முன்னணி நடிகர் நடிகர்களுக்கு அம்மா கதாபாத்திரத்தை ஏற்று திறம்பட நடித்தவர். குணச்சித்திர வேடமாகட்டும் வில்லி வேடமாகட்டும் தன் யதார்த்த நடிப்பால் திறமையை திரையுலகிற்கு பறைசாற்றியவர். பரமக்குடியை பூர்வீகமாக கொண்ட நாகசுந்தரம் வள்ளியம்மாள் தம்பதியர் பிழைப்புக்காக பர்மா சென்று பணிபுரிந்த வேளையில் பர்மா மண்ணில் பிறந்தவர்தான் எஸ் என் பார்வதி ஆவார். பிறந்தது பர்மாதான் என்றாலும் பார்வதி ஒரு வயது குழந்தையாக இருந்தபோதே சென்னை திரும்பினர். நகை வியாபாரியான பார்வதியின் தந்தை நாகசுந்தரம் கொண்டு வந்த நகைகள்தான் இவர்களின் குடும்ப வாழ்வாதாரத்திற்கு பேருதவி புரிந்தது. இதன்பின் பார்வதிக்கு அடுத்து 3 பிள்ளைகள் பிறந்தனர். எனவே குடும்பத்தை காப்பாற்ற பார்வதியின் தந்தை நாகசுந்தரம் பல தொழில்கள் புரிந்தும் எதுவும் சிறக்கவில்லை. இதனால் 6 மாதத்திற்கு ஒரு பள்ளி என பள்ளி படிப்பும் பார்வதிக்கு நகர்ந்து கொண்டே சென்றது. அதன்பின் பர்மாவுக்கு சென்று மீண்டும் பிழைப்பை தேடலாம் என நாகசுந்தரம் எண்ணிய நிலையில் அங்கு செல்வதற்கு அவ்வேளையில் பெரும் கெடுபிடியும் ஏற்பட்டன. இதனால் தொழில் சிறக்காமல் வருமானமும் குறைந்ததால் குடும்பத்தில் வறுமை தலைகாட்டத் தொடங்கியது. இவ்வேளையில்தான் பார்வதியின் தந்தை நாகசுந்தரத்தின் நெருங்கிய நண்பரான நாடக பாட்டுக் கலைஞர் சண்முகம் என்பவர் பார்வதியின் திறமை எறிந்து குழந்தையை நாடகத்திற்கு அனுப்புகிறீர்களான்னு பார்வதி தாயாரிடம் கேட்க அதற்கு அவர்கள் அதிர்ந்து போனார்கள். இதன்பின் முடியவே முடியாது என்று மறுத்த பார்வதியின் தந்தையிடம் பேசிய சண்முகம் தங்களின் வறுமை சூழலுக்கு குழந்தை நடித்தால் உதவிகரமாக இருக்கும், அது மட்டுமின்றி பார்வதியை என் மகளைப் போல் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினாராம். இதற்கு நாகசுந்தரம் சம்மதமும் கூறவில்லை, மறுப்பும் கூறவில்லை. இதன் பிறகுதான் 1958 தீர்ப்பு கூறுங்கள் என்ற நாடகத்தின் மூலம் எஸ் என் பார்வதி அறிமுகமானார். இதையடுத்து பார்வதியின் நாடக குருவான வி கே கிருஷ்ணன் நாடகங்களிலும் நடித்தார். எவ்வாறு நடிக்க வேண்டும் என்ற நுணுக்கங்களை பார்வதிக்கு அவர் கற்றுத்தந்தார். இதனைத் தொடர்ந்து ஓஏகே தேவர், சிவாஜி கணேசன் போன்றோரின் நாடகங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் எஸ் என் பார்வதி. சிவாஜி கணேசன் நாடக குழுவில் பக்கரிசாமி என்பவர் சொல்லிக் கொடுத்த காட்டுச்சந்தையில் மாட்டுச்சண்டை போட்ட நாட்டுமுத்து கோனாறு வீடு இதுதானாயான்னு என்று 2 வரி டயலாக்கை 2 மாதங்கள் மனப்பாடம் பண்ணேன்னு ஒரு பேட்டியில் நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார் எஸ் என் பார்வதி. 1961 சாரங்கன் என்பவருடன் எஸ் என் பார்வதிக்கு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு தன் கணவர் சாரங்கனிடம் தான் நாடகத்தின் மீது கொண்டுள்ள பேரார்வத்தை கூற அவரும் நடிப்பதற்கு பச்சை கோடி காட்டினார். இதன் பிறகு ஏவிஎம் ராஜன், காத்தாடி ராமமூர்த்தி, ஸ்ரீகாந்த், வி எஸ் ராகவன், சேஷாத்ரி, ஃப்ரெண்ட்ஸ் ராமசாமி, எம்ஜிஆர்னு அனைத்து நாடக குழுவிலேயும் எஸ் என் பார்வதி நடித்துள்ளார். இதில் எம்ஜிஆர் குழுவில் மனிதருள் மாணிக்கம், சிவாஜி கணேசன் குழுவில் என் தங்கை உள்ளிட்ட நாடகங்களில் பார்வதி அவர்கள் நடித்ததை குறிப்பிடலாம். நடிகர் ஜெய்சங்கர் குழுவில் நடிக்கும்போது எஸ் என் பார்வதியை SNP அம்மானுதான் ஜெய்சங்கர் குறிப்பிடுவாராம். இதனைத் தொடர்ந்து நாடக உலகின் தந்தையான TK சண்முகத்தின் நாடகங்களிலும் ஆயிரக்கணக்கில் பார்வதி நடித்துள்ளார். ஒரே நாளில் 7 நாடகங்களிலும் கூட நடித்து தன் திறமையை வெளிப்படுத்தி உள்ளார் பார்வதி அவர்கள். அவ்வேளையில் நாடக குழுக்கள் அளித்த ஊதியம் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைதான் இருந்தது.
அது மட்டுமின்றி அரசின் தரப்பில் வெளியாகும் ஐந்தாண்டு திட்ட விழிப்புணர்வு நாடகங்களை ஊர் ஊராக சென்று நடத்தும் நாடக குழுக்களில் எஸ் என் பார்வதியும் பங்கேற்றுள்ளார். இதையடுத்து ஒருமுறை ரங்கசாமி நாடக குழு தஞ்சாவூரின் அருகில் நடத்தவிருந்த நாடகத்திற்காக நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த எஸ் என் பார்வதியுடன் இணைந்து பலரும் காரில் ஆற்று பாலத்தின் மீது பயணிக்கையில் திடீரென கார் நிலை தடுமாறி பாலத்தின் சுவரின் மீது மோதி தலைகீழாக தொங்க ஆரம்பித்தது. இதில் ஒருவர் சற்று அசைந்தாலும் வண்டி ஆற்றினுள் கவிழ்ந்துவிடும். அவ்வளவுதான் நம் வாழ்க்கை முடிந்தது என்று நிறை மாத கர்ப்பிணியான எஸ் என் பார்வதி அழ வி கே ராமசாமி உள்ளிட்ட பலரும் அவ்வேளையில் ஆறுதல் கூறினார்களாம். உடனே அங்கு கூடிய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காரில் பயணித்த அனைவரையும் காப்பாற்றியுள்ளனர். எஸ் என் பார்வதியால் மறக்க முடியாத நாடகங்களில் கோலார் தங்க வயலில் சுருளி ராஜனோடு நடித்த நாடகங்களைத்தான். நடிக்கும் போதே வசனம் இல்லை என்றாலும் தானே யோசித்து பேச வேண்டும். இந்நிகழ்வு திறமைக்கு ஒரு சவாலாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து பாய்ஸ் கம்பெனியில் நடித்து வந்த வேளையில் சினிமாவில் நடிக்க பார்வதி அவர்களுக்கு அழைப்பு வந்தது. திருச்சி சவுந்தரராஜன் ஹீரோவாக நடித்த பணம் தரும் பரிசு என்ற படத்தில் தனது 18வது வயதிலேயே கதாநாயகனின் அம்மாவாக நடித்தார் எஸ் என் பார்வதி. இது முதல் அம்மா கேரக்டர் நடிகை என்ற முத்திரையும் பார்வதி அவர்கள் மேல் விழுந்தது. இதையடுத்து சிவாஜி கணேசனின் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தில் நாகேஷின் மாமியாராக நடிக்கும் கதாபாத்திரமாக ஒரே ஒரு சீன்தான் நடித்திருப்பார் எஸ் என் பார்வதி. அந்த நகைச்சுவையான கதாபாத்திரம் இன்று வரை சிறப்பித்து பேசப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் சுமதி என் சுந்தரி, இமயம் உள்ளிட்ட 10 திரைப்படங்களிலும், மக்கள் திலகம் மறைந்த முதல்வர் எம்ஜிஆருடன் நான் ஏன் பிறந்தேன் கணவன் உள்ளிட்ட 4-5 படங்களிலும் எஸ் என் பார்வதி அவர்கள் நடித்துள்ளார். இதைப் போலவே சுமதி என் சுந்தரி, சூரியகாந்தி உள்ளிட்ட திரைப்படங்களில் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுடனும் நடித்துள்ளார். செல்வி ஜெயலலிதாவின் மீதிருந்த அன்பினால் அவருடைய செல்ல பெயரான அம்மு என்ற பெயரை தன் மகளுக்கு சூட்டினார் எஸ் என் பார்வதி. வி கே ராமசாமி, ஜெய்சங்கர், முத்துராமன் உள்ளிட்ட நடிகர்களுடன் பல படங்களில் பார்வதி அவர்கள் பணிபுரிந்துள்ளார். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் அனுபவி ராஜா அனுபவி, பாமா விஜயம் போன்ற படங்களிலும் நடித்துள்ளார். இதன் பிறகு சுமை என்ற படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசின் கலைமாமணி விருதை 1985 எஸ் என் பார்வதி பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆதித்தனார் விருது, கலைச்செல்வம் விருது, குணச்சித்திர நடிகை விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் வென்றுள்ளார். இதையடுத்து கமலஹாசனுடன் சகலகலா வல்லவன், சத்யா உள்ளிட்ட படங்களிலும், ரஜினிகாந்துடன் அதிசய பிறவி, நான் அடிமை இல்லை, ஊர்காவலன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் எஸ் என் பார்வதி அவர்கள் நடித்துள்ளார். குல கௌரவம், பால்மணம், பந்தாட்டம், ஸ்நேகிதி, பொன்மகள் வந்தாள், ஸ்ரீ கிருஷ்ணலீலா, ராஜராஜ சோழன், வீட்டுக்கு வீடு வாசப்படி, குமரி பெண்ணின் உள்ளத்திலே, காதோடுதான் நான் பேசுவேன், பாலைவன பறவைகள், சக்கரவர்த்தி, கோடை மழை, கிருஷ்ணன் வந்தான், பிரார்த்தனை, ராணி தேனி, ஒருத்தி மட்டும் கரையினிலே, நான் வாழ வைப்பேன், எங்கவூறு பாட்டுக்காரன், பொன்னகரம், பாட்டுக்கு நான் அடிமை, பாலைவனச்சோலை, மாந்தோப்பு கிளியே, வாழையடி வாழை போன்ற திரைப்படங்களிலும் தன் முத்திரையை பதித்துள்ளார் எஸ் என் பார்வதி. இவ்வாறு 150 மேற்பட்ட படங்களில் குணச்சித்திரம், அம்மா கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் எஸ் என் பார்வதி அவர்கள். திரைப்படத்துறை மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் தன் நடிப்பாற்றலை முத்திரை பதித்துள்ளார். சொந்தம், கணவருக்காக, அகல்யா உள்ளிட்ட தொடர்களிலும் நடித்துள்ளார். முந்தானை முடிச்சு தொடரிலும் நடித்திருக்கிறார். இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க அம்மா எஸ் என் பார்வதி அவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். இவ்வாறு தன் பன்முகத் திறமையால் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அம்மா எஸ் என் பார்வதி அவர்களின் நினைவலைகள் என்றும் நிலை பெற்றிருக்கும். இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்திட உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை அறிந்து கொள்ள ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.